ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அசத்தலாம். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ வெள்ளை ரவை, 150 கிராம் சர்க்கரை, 3 பீஸ் ஏலக்காய், அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, நான் 10 எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் 100 ml. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரையும் ஏலக்காயையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு, பேன் சூடானதும் நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சூடானதும் முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உலர் திராட்சை வந்து நல்லா உப்பி வரும், அது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரவை ஃப்ரை ஆனது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த நெய்யோட ஸ்மெல்லும் ரவையோட ஸ்மெல்லும் நல்லா வரும், அப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையும் இலக்காவையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பார்த்து ஃப்ரை பண்ணணும், அடி பிடிச்சிடாமல் ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து இது ஃப்ரை ஆனனையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். லைட்டாக சூடாக ஆற விட்டுறலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சூடாகனா போதும். இப்போ சூடு ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்திக்கலாம். இப்போ பால் சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், பாலும் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ஒரே டே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.